ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் முசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம்னா, மஞ்சள் தூள் வியாபாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு, போட்டி இல்லாத தொழில்னு சொல்லலாங்க. ஸோ அந்த தொழிலை பற்றியான ஒரு முழு வீடியோ பதிவு தான் இது. ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையலில் வந்து நம்ம பயன்படுத்துவோம். உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட மசாலா தூள்கள் வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மஞ்சள் தூள் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பிரமாணமாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு போட்டி இல்லாத தொழில்னு சொல்லலாம். அதை பற்றியான நம்ம வந்து இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பார்க்க போகிறோங்க. சரி, ஸோ இந்த பிஸ்னஸை யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிச்சயமாக வந்து இதை வந்து ஒரு முழு நேர தொழிலாகவும், தொழில் இல்லாதவங்க முழு நேர தொழிலாகவும், அப்படி இல்லை தொழில் இருக்கவங்க வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை பார்ட் டைமாகவும் பண்ணலாங்க. ஸோ ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். நம்ம வீட்டிலேருந்தே ஒரு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழிலுங்க. ஸோ சிட்டி மாதிரியான இடத்துல வந்து நிச்சயமாக உங்களுக்கு இடம் இருந்தால் அந்த இடத்துலையே உங்கள் வீட்டிலே வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு தனியாக இடம் பார்த்து பண்ணுறது நல்லது. ஸோ கிராமங்கள் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் இதை வந்து கிராமங்களில் உங்கள் இடம் இருக்கிறதுனால அங்கேயும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழிலுங்க. ஸோ மஞ்சள் தூள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயன்பாடு அப்படின்றது வந்து நிறைய வகையில் பயன்படுதுங்க. மூணு விதமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நம்ம உணவுப் பொருளாக பயன்படுது, இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மருத்துவ குணங்களுக்கு பயன்படுது, மூன்றாவது பார்த்திங்கன்னு சொன்னால் அழகு சாதன பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுதுங்க. இப்படி பயன்பாடு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. சரி, மஞ்சளில் எத்தனை வகை இருக்குது அப்படின்ற பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று வகை இருக்குதுங்க. விரல் மஞ்சள், குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளுங்க. ஸோ விரல் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் யாராச்சும் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடலாம். இன்றைக்கி நம்ம வந்து எதை பார்க்குறோம்னு சொன்னால், விரல் மஞ்சள் நம்மளுடைய மசாலாவில், நம்மளுடைய உணவுப் பொருட்களில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விரல் மஞ்சள் தான். இதில் வந்து சில லோக்கல் கம்பெனிலேருந்து நீங்கள் வந்து பிராண்டட் லெஜெண்டான எல்லா கம்பெனியுமே இந்த மஞ்சள் தூள் வியாபாரம்ன்றத பயன்படுத்துகிறாங்க. இந்த மஞ்சள் வந்து அற்புதமாக பயன்படுது. டொமஸ்டிக் லைக் வீட்டுக்கும் பயன்படுது, ஹோட்டல் சின்ன ஹோட்டலேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் பயன்படுது, பேக்கரி. ஸோ அந்த கலர் கிடைக்கிறதுக்காக பேக்கரி எல்லாத்துலேயுமே மஞ்சள் தூள் இல்லாமல் வந்து எப்படி நம்ம வந்து உப்பு இல்லாமல் நம்ம வந்து சமைக்க முடியாதோ அதே மாதிரி மஞ்சள் தூள் இல்லாமல் சமையல் அப்படின்றது வந்து பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரியான காரண வகைகள் இதெல்லாம். ஸோ அதனால தான் இதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றால தான் இன்றைக்கி இந்த பிஸ்னஸை நம்ம பார்க்க போகிறோம். சரி, பயன்பாடு அற்புதமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் சொன்னால் மூணு வகையான மஞ்சள் சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நம்ம விரல் மஞ்சளை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரைட். இப்போ விரல் மஞ்சள் நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னு சொன்னால், விரல் மஞ்சள் எங்கே கிடைக்கும்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் கேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம சொல்கிற ரேட்டு கட்டுப்படி ஆச்சுன்னு சொன்னால் அங்கேயே நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சளுக்கு தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது, உலக லெவலில் பெரிய மார்க்கெட்டு கூட சொல்கிறாங்க, ஈரோடுங்க. ஸோ ஈரோடில் வந்து நீங்கள் வந்து ஈரோடு நீங்கள் ஒரு விசிட் நீங்கள் பண்ணணும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு வியாபாரி நம்பர் கொடுத்து அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க, அதனால் நான் நம்பர் எதுவும் தரல. நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஈரோடு நீங்கள் மார்க்கெட்டு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு விஷயங்கள் நமக்கு கிடச்சிருங்க. சரி, ரைட். அங்கே தான் இப்போ வந்து எங்கே நம்ம மெட்டீரியலில் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம வந்து ஈரோடுக்கு தான் நம்ம போயிடும். சரி, ஈரோடு போய் நம்ம வாங்குகிறோம். சரி, ரைட். இது போக வேறு என்ன தேவையான பொருட்கள் என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மஞ்சள் நம்ம வாங்கிறோம். ரெண்டு விதமாக இதை வந்து நம்ம பண்ணலாங்க. ஒன்று வந்து நம்மளே வந்து மிஷினரி வச்சு நம்ம வந்து இதை பிஸ்னஸ் பண்ணலாம். நம்மளே வாங்கி நம்ம மஞ்சளை வாங்கி அரைச்சி நம்ம மிஷின்லேயே போட்டு நம்ம தயார் பண்ணி நம்ம விற்கலாம். அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா, நம்ம மஞ்சளை மட்டும் வாங்கி அதை காயை நல்லா காய வச்சு வெளியில் ஃப்ளவர் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி பொடியாக பார்க்கலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதை சொல்கிறேன், செகண்ட் சொல்கிறதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதை சொல்கிறேன். சரி, ரைட். இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் இல்லாமல் மற்ற கணக்கை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு இடம் நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட், 150 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். அதை நீங்கள் வந்து நல்லா ஒதுக்குப்புறமாகவோ எங்கேயோ நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு வீடு மாதிரி எடுத்துக்கூட அங்கே வந்து நீங்கள் யூனிட் போட்டால் சரியாக வருமா, மிஷின் போட்டால் சரியாக வருமான்ற அப்படின்ற அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 50,000 ரூபா அட்வான்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க. சரி, ரைட். ஸோ நீங்கள் அது போக வந்து மிஷின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஹேமர் மிஷின் வந்து ஃபுல்லாகவே இதை வந்து அரைச்சி பக்காவாக கொடுத்துரும். 3 லட்சம் ரூபாயிலேருந்து கெப்பாசிட்டி லெவலுக்கு ஏகப்பட்ட லெவல் இருக்குது, அது ஒரு மிஷினு. அப்படி இல்லை அப்படின்ற பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பல்வரைசிங் மிஷின் வாங்கிட்டு அதை வந்து ஃப்ளவர் மில்லில் வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து பக்காவான ஒரு மஞ்சள் பொடி அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பக்காவான நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் எல்லா செட்டப்ஸு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்ஐ, லொட்டு, லொஸ்க்கு எல்லாமே எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு 5 லேக்ஸ் அப்படின்றது பெஸ்ட் கேஸே நான் போடுறேங்க.
பெஸ்ட் கேஸே நான் போகிறேன், ஒரு 5 லாக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம இது பண்ணிடலாம். சரி, ரைட்டு. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போக நம்ம வந்து மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 ரூபாய்க்குலாம் நமக்கு கிடைக்குது. நேராக நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே டெய்லி வந்து ஏல விடுவாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல வியாபாரி நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டோம்னா 60 ரூபா அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான ரேட்டு. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாங்க. ஸோ 80 ரூபாய்க்கு நம்ம வாங்கி நம்ம வந்து அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம என்ன வாங்கலாம், 80 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 500 கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடுவோமே, உங்களுக்கு வந்து 500 கிலோ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 40,000 ரூபா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வருது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். அப்படி இல்லை உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரி, ரைட்டு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுது அப்படின்ற பார்த்திங்க சொன்னால், கிட்டத்தட்ட 140 ரூபாயிலிருந்து 280 ரூபா வரைக்கும் போகுதுங்க. அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. 140 ரூபாயிலிருந்து 280 ரூபாய்க்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு பாக்கெட்ஸாக பார்க்கும்போது அமேசானில் இதை வைக்கிறாங்க, ஆன்லைனில் வைக்கிறாங்க, ப்ளஸ் வந்து இது பண்ணி வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வைக்கும்போது 140 ரூபாயிலிருந்து 280 ரூபா வரைக்கும் வருது. ஸோ நம்ம இந்த மாதிரி கணக்கெலாம் நம்ம பண்ண வேணாம். நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 40 ரூபா லாபம் வச்சு விற்கிற மாதிரி நீங்கள் பிளான் நினைக்கங்க. ஸோ 40 ரூபா ஒரு கிலோவுக்கு நீங்கள் லாபம் வச்சு நீங்கள் விற்றீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து 500 கிலோ நீங்கள் அழிக்கக்கூடிய ஒரு இதை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 2000 கிலோ நீங்கள் வந்து விற்கிற அளவுக்கு நீங்கள் திறமையாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க சொன்னால், 40 × 2000ன்றது வந்து ஒரு 80,000 ரூபா வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புங்க. இந்த 80,000 ரூபாயில் வந்து பார்த்திங்க சொன்னால், நான் சொல்கிறது வந்து இந்த 40 ரூபா அப்படின்றது வந்து இன்க்ளூடிங் எக்ஸ்பென்சஸ்லாம் போக, அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அடக்கம் வந்து ஒரு 80 ரூபா வருது அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து அந்த 20 ரூபா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து லேபர் காஸ்ட்டு, மிஷினரி, இது சரி, கரண்ட் பில்லு, ரொட்டல் ஒஸ்க் எல்லாமே போக நீங்கள் ஒரு 40 ரூபா கணக்கு வச்சுன்னா ஒரு 80,000 ரூபா வருமானம் அப்படின்றது வந்து ஒரு சாலிடாக இதில் கிடைக்கும். சரி, செல்லிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செல்லிங் பாயிண்ட் வந்து கடைகளில் எல்லா ஹோட்டலையும், சின்ன ஹோட்டலேருந்து பெரிய ஹோட்டலேருந்து இது மஞ்சள்லாம் வாங்கி அரைச்சி செஞ்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க சோம்பேறித்தனமாக. டக்குன்னு போவாங்க, ஒரு ஆச்சி மஞ்சள் தூளோ அல்லது வந்து இதுவோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி கடையில் கிடைக்கக்கூடிய எவரெஸ்ட் மஞ்சள் தூள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தான் ஒரு மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக வந்து எல்லா ஹோட்டல்லையும் நீங்கள் அதை ஒரு அழகான ஒரு கண்டெய்னரில் போட்டு, கண்டெய்னர்னுங்க 10 ரூபா தாங்க, அழகான ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக வந்து அந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ 1 கிலோவோ அப்படி போயிடும். அதுபோக நீங்கள் வந்து ஆன்லைனில் விற்கக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பேக்கெட்டாக நீங்கள் போட்டுட்டு அழகாக வந்து ஸ்டாண்டிங் பவுச்சஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாருங்களேன், இந்த மஞ்சள் கவர் பாருங்கள், ஸ்டாண்டிங் பவுச்சில் போடுறாங்க, நார்மலான இதில் போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு நீங்கள் வந்து 200 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி போட்டு ஆன்லைன்லேயும் வந்து ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் வந்து சூப்பராக பண்ணலாம். FSSAI சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்குது. சரி, ரைட். இது போக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு, இப்போ நம்ம சொன்ன ஹோல்சேலாக நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா 40 ரூபா, இதே இது நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் சேல் பண்ணி பக்காவாக பண்ணிங்கன்னா 60 ரூபா 70 ரூபா கூட நம்ம லாபம் அப்படின்றத வைக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயும் ஒரு சேல்ஸ் வரும், ஒரு பிராண்டிங் பண்ணி அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி பிராண்ட் பண்ணணும், எந்த மாதிரி செய்யணும்னு சொன்னால், நிச்சயமாக வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்குண்டான ஒரு திட்ட அறிக்கையை வந்து நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு தரலாங்க. ஸோ இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு, இந்த மஞ்சள் தூள் அப்படின்றது வந்து சமையான வாய்ப்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறையா மஞ்சள் தூள்கள் நம்ம இது பண்ணும்போது டைரெக்டாக நம்ம வந்து கம்பெனியிலே பார்க்கலாம். ஆயுர்வேதிக், சித்தா, இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் நிறைய ஒரு பொருளாதாரம் வச்சு பண்ணிக்கிறாங்க. அப்படியும் நம்ம சேல்ஸ் பண்ண அது போக போக கற்றுக்கலாம். அது பொருளாதாரத்தை பொறுத்து, அப்படி பொருளாதாரம் இல்லாதவங்க கொஞ்சம் மினிமமாக வச்சு இருக்கிறவங்க வந்து நாம் சொன்ன அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த மிஷினரி இல்லாமல் நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபா இருந்தாலே பண்ணிடலாம். அப்படி இல்லை, மிஷினரியோடு நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக 1-5 லட்ச ரூபா இருந்தால் இந்த தொழில் வந்து அற்புதமாக பண்ணிடலாம். இது வந்து என்றுமே அழியாத தொழிலுங்க. ஸோ மனிதன் இருக்கிற வரைக்கும் உணவு தேவை அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும், இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணலாம். இன்னும் வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து கெட்டு போகிறதோ இல்லை இது பண்ணுறதோ இல்லை கஷ்டம் இது மாதிரிலாம் கிடையாது. பக்காவாக வந்து செல்ஃப் லைஃப்ன்றது வந்து மஞ்சள் தூளுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுவே வந்து கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க மஞ்சள் தூளை. ஸோ அந்தளவுக்கு உண்டான பிஸ்னஸ் வந்து பக்காவாக பண்ணலாம். இதில் நீங்கள் இறங்கும்போது நாம் சொன்ன விஷயங்களும் நீங்கள் கையில் எடுத்துக்கங்க. நீங்களும் ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சரியாக வரும், லாபகரமாக இருக்குது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்ட அறிக்கை எடுத்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இறங்கலாம். நிச்சயமாக ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரங்க. உங்களால் பண்ண முடியாட்டியும் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு அடிஷ்னல் வருமானம்னா ஆட்களை வச்சு அற்புதமாக இதை பண்ணலாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு தடவை நான் வந்து செல்லிங் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலாக வந்து நீங்கள் ஒரு ரேட்டு வச்சு நீங்கள் அவங்களுக்கு கடைக்காரங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து அதில் ஒரு லாபம் அவங்களுக்கு கிடைக்கும், அப்படியே நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். சரிங்களா, அது வந்து
உங்களுக்கு ஹோல்சேல் பண்ணி அவங்க பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரீட்டைலு. இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு பேக்கிங் வச்சு எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, அந்த மாதிரியான பேக்கிங் வகையில் கொடுத்து மளிகை கடை, உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வைக்கலாம். அது ஒரு செட் ஆஃப் சேல்ஸு. இன்னொரு சேல்ஸ் என்னென்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேலுங்க. நீங்களே வந்து 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஹோட்டல்ஸுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து டைரக்ட் கஸ்டமரான வீடுகளுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. ஒரு அழகாக ஒரு ஹேண்ட்பில்ஸ் மாதிரி அடிச்சுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக 1/2 கிலோ 1 கிலோ கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதையும் வந்து வீடுகளில் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அதுபோக நீங்கள் வந்து நம்ம ஆன்லைன்லேயே நம்ம சேல்ஸ் பண்ணலாம் சொன்னோம். நீங்கள் அந்த 100 கிராம், 50 கிராம், 200 கிராம் அந்த மாதிரி பாக்கெட் போகிறத நீங்கள் ஆன்லைன்லேயே அமேசான் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அழகாக அட்ராக்டிவான பாக்கெட் பண்ணி நீங்கள் அப்படியும் வந்து சேல்ஸ் பண்ணலாங்க. ஸோ இன்னும் நிறையா வகையான சேல்ஸுகள் இருக்குது. ஸோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வந்து நாம் சொல்கிற விஷயத்தை கையில் எடுத்துங்க. நீங்களும் ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணி நீங்கள் சரியான ஆளாக இதுக்கு இருப்பீங்களான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு லாபகரமாக இந்த தொழில் இருக்குமான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக இறங்குங்க. அதில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுனா நிச்சயமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க, அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் முசா.